ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இஸ் அலெக்சியர். எக்ஸசைஸ் 5.2, கொஸ்டின் நம்பர் 13. இதில் வந்து நமக்கு ஒரு குவாட்ரிலேட்டரலோட 4 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதோட மிட் பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணால் அது வந்து ஃபார்ம்ஸ் பேரலோகிராம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் இட் சைட்ஸ் ஃபார்ம் ஏ பேரலோகிராம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல், இது வந்து நம்ம ஒரு ரஃப் கிராஃப் பிளாட் பண்ணலாம். ஸோ ரஃப் கிராஃப் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் -4, -2 அப்படின்றது 1, 2, 3, 4, -2. ஸோ இங்கே பாயிண்ட் ஏ அப்படின்னு இருக்கு, இது -4, -2. அதுமாரி அதர் 3 பாயிண்ட்ஸும் பிளாட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் பிளாட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இங்கே ஏபி இருக்குது, அடுத்தது பிசி, அடுத்தது சிடி, அதுக்கு அடுத்தது டிஏ. ஸோ வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல். இப்போ நம்ம வந்து மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொரு சைடோட மிட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி பார்த்தீங்கன்னா, நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம பிளாட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த டயக்ராம்லேருந்து நம்ம ஒவ்வொரு சைடோட மிட் பாயிண்ட் எடுக்க போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா வந்து x1 + x2 / 2, y1 + y2 / 2 அப்படின்றது. இதான் வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இப்போ நம்ம மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி அப்படின்னு போடும்போது -4 + 5 / 2 - 2 - 1 / 2 அப்படின்னு வரும். இது டோட்டலாக 1/2 - -3/2. ஸோ 0.5 - -1.5. ஸோ 0.5 - -1.5 சம்வேர் இந்த இடத்துல இருக்கும். இது வந்து நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பாயிண்ட் பி. ஓகே, இங்கே எடுத்துடுறேன். இதேமாதிரி அடுத்தது மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி அப்படின்னும் போது நான் டைரெக்டாக எழுத போகிறேன், 6 + 5 / 2 = 11/2 = 5.5. அடுத்தது 5 - 1, அப்போ 4 × 4/2 = 2. ஸோ 5.5 - 2. ஸோ இது 5.5 2 சம்வேர் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பி. கியூ எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ஆல்ரெடி பி எடுத்தாச்சு, இது கியூ. இதே மாதிரி அடுத்தது மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி. ஸோ இதை ஆட் பண்ணால் 1/2 வரும். ஏன்னா -6 - 7 - -1 - 1 வரும். -1/2 - -0.5. இது வந்து 11/2 which is 5.5. ஸோ -0.5 நமக்கு 5.5 இருக்கு. ஸோ -0.5 அப்படின்றது சம்வேர் இந்த இடத்துல வரும், -0.5 - 5.5. ஓகே, இதை வந்து நம்ம பிக்யூ போட்டாச்சுலேயே இது ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த மிட் பாயிண்ட், ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி. இதை ஆட் பண்ணும்போது -11/2 - -5.5 அப்படின்னு வரும், கமா இது வந்து 4/2 - 2. ஸோ -5.5 - 2. ஸோ -5.5 சம்வேர் இந்த இடத்துல வரும், இதில் 2 அப்படின்னா இங்கே வரும். ஓகே, ஸோ பிக்யூஆர் எஸ். இது எல்லாத்தையும் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் நமக்கு பிக்யூஆர்எஸ் அப்படின்ற ஒரு டயக்ராம் வந்துருக்கு. இதை பேரலோகிராம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம இதுக்கு ஸ்லோப்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்லோப்போட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, m = y2 - y1 / x2 - x1. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கணும். அதாவது ஸோ இந்த கோஆர்டினேட்ஸும் அந்த பிக்யூஆர்எஸை பக்கத்துலேயே எழுதியாச்சு. இப்போ நமக்கு ஸ்லோப் ஃபார்முலா, ஸ்லோப் ஆஃப் பிக்யூ அப்படின்னும் போது y2 - y1 / x2 - x1 அப்படின்னு வரும். இது 3.5 / 5. இது கேன்சல் பண்ணால் 0.7. அடுத்தது ஸ்லோப் ஆஃப் கியூஆர். ஸோ இதோட ஒய்யோட டிஃப்ரென்ஸ். ஸோ y2 - y1 / x2
மைனஸ் எக்ஸ் ஒன். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.5 டிவைடட் பை இது வந்து மைனஸ் 6. ஸோ இது இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் அடுத்த சைடு ஆர்எஸ், ஆர்எஸ் எடுக்கும்போது இதோட டிஃப்ரென்ஸ் 5.5 மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸோட டிஃப்ரென்ஸ் மைனஸ் 0.5 மைனஸ் 5.5. பட் இது மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆகிடும். ஸோ இந்த வேல்யூ 3.5 டிவைடட் பை 5 விச் இஸ் 0.7. அடுத்தது ஸ்லோப் ஆஃப் பிஎஸ், ஸ்லோப் ஆஃப் பிஎஸ் வந்து அகைன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ 5.5 இதோட வேல்யூ மைனஸ் 3.5 பை 6. ஸோ இந்த ஸ்லோப் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் பிக்யூ எப்படி இருக்கு 0.7, அதே ஸ்லோப் தான் ஸ்லோப் ஆஃப் ஆர்எஸ். அப்போது இது ரெண்டும் பேரலல். அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் கியூஆர் அண்ட் ஸ்லோப் ஆஃப் பிஎஸ் ரெண்டும் சேமாக இருக்குது, இது ரெண்டும் பேரலல். அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலல் அப்படின்னு அர்த்தம். அதனால இது வந்து பேரலலோகிராம். ஸோ அதை நீங்கள் கிளியராக சொல்லணும். ஸ்லோப் ஆஃப் PQ equal to slope of RS. So PQ parallel to RS. அடுத்தது slope of QR equal to slope of PS. அதனால QR parallel to PS அப்படின்னு சொல்லுவோம். So opposite sides parallel இருக்கிறதுனால it forms parallelogram. ஸோ நம்ம டயக்ராம்லேயே அதில் பார்க்கலாம். ஸோ பிக்யூ இருக்கு, இது ரெண்டும் பேரலல். அதே மாதிரி கியூஆர் இருக்கு, இது வந்து பிஎஸ்க்கு பேரலல்.